இதில் நாங்கள் எல்லா விரலும் பாவிக்கலாம். ஆனால் நாங்கள் இது நாலு விரல், ஒன்று ரெண்டு மூன்று நாலு, அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூன்று நாலு. இது அது ஹாப்புன்ற டெக்னிக். இது இந்த ஃபேமிலியிலிருந்து வர்ற ஹாப்புன்னு சொல்கிறது, அது இந்த டெக்னிக். அது யாழுக்கு உகந்த இசைக்கருவி, யாழுக்கு கிட்டத்தட்ட அந்த டெக்னிக்கை தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கிலீஷ் நோட் தான் எழுதியிருக்கேன், ABCDEFG அந்த இதுக்கு தான் இது டியூன் பண்ணியிருக்கு. இதில் சரியாக வேணுசா, நேற்று இதுக்கும் சரியாக வேணுசா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர் செட் பண்ணவன் சரியா ரெண்டு, அது இப்போ சரியாக வேணுசாக்கு இது டியூன் பண்ணணும் அடுத்தது சரியா. அது விரலால் நாலு, இந்த கையில் நாலு விரல், ஏன்னா சின்ன விரலில் அவளை இது இருக்காது, அதால் மற்ற நாலு விரல் தான் ஸ்ட்ராங் ஆனது. மற்றது மடியில் வச்சு, முந்தி அந்த காலத்தில் சப்பானையாட்டி கீழே இருந்து வாய்ச்சவன், இப்போ மடியில் கதிரையில் இருந்து மடியில் வச்சு வாசிக்கிறது. அப்போ சிலவில் கேட்பீங்க, இது ஒரு வீரத்துக்குரிய இது, ஏன்னா வீரை பார்க்குதுண்டு, அது ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக, எங்களோட கோல் எய்மை நோக்கி போகிறதுக்காக இதுன்றதுக்காக தான் ஜாலியின் முகம் ஆளை பார்த்து கொண்டிருக்கும். மற்ற இது வளைவாக இருக்கு, இது உண்மையாக நேராக இருந்திருக்கணும். இந்த ஜாலியின் ஹிஸ்ட்ரி, யாழ்ந்த படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அது வளைவு வருது, என்ன மாதிரி இப்போ திரும்பி அப்புறம் எது எப்படி யாழாக வருதுண்டு, யாழ் முழு ஹிஸ்ட்ரின்ற படங்களையும் பார்த்தா தான் அதை இதெல்லாம். ஆனால் இது இதுதான் கடைசியாக இருந்த யாழ்ப்பாணத்தின் யாழண்டு யாழ்ப்பாணத்தின் ஐடென்டிட்டி. இது கப்ப, இது மூன்று வகையாச்சலம், ஒன்று தலைடேல் யாழின்ற தலை, கழுத்து, மற்றது உடம்பு அல்லது பாகம்ன்ற அல்லது குடம்ன்று சொல்கிறது மூன்று. அதில் ஸ்ட்ரிங்ஸ் இப்படி போகுது, இது எத்தனை வகையான இருக்கு, இதில் ஏழில் இருக்கு, ஒன்பதுல இருந்து இருக்கு, பன்னெண்டுல, பதினாலு, இது பதினாலு உள்ளது, பத்தொன்பது, இருபத்தொண்டு, இருபத்தி நாலு, அப்படி எத்தனை வகையில் இது யாழ் நூலில் வடிவா டெக்னிக்கல் இது இருக்கு. அப்போ இதில் நாங்கள் தேர்ந்த இது பலா மரத்தில் செய்யப்பட்டது. ஒவ்வொரு இது சிற்பிகள், இதை செதுக்கிற சிற்பிகள் அவை இந்த கட்டித்தனத்தில் இதை டிசைன் பண்ணினான். இது இது இலங்கையில ஒரு சிப்பி ஒரு ஆள் செய்திருக்கு, அவற்றை இதில் அவற்றை நுழைஞ்சி தெரிஞ்ச யாழி. இது கேரளாவில் இருந்த ஒரு ஆள் செய்திருக்கு, அவை இந்த நுழைஞ்சிக்கு தெரிஞ்ச யாழி. ரெண்டு இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு சிப்பிய கலைஞர்த்தை நான் சொல்லியிருக்கிறேன், அவர் முதல் மாடல் செய்தவர் எனக்கு, அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அதை இதண்டு டிசைன் பண்ணி இதை செய்து பிள்ளைகளுக்கு. ஆனால் என்னென்னா இதுகள் விலை கூட, இப்போ நான் ஒருத்தரும் செய்யாதபடியா சரியான விலையாக இருக்குது. இங்கத்தை பிள்ளைகள் இங்கே பாமர மக்கள் அதை வாசிக்கிறதுக்கூடிய அவ்வளோ விலையில் வரக்கூடாது. இங்கத்தை நோமா நோமலான தாய் தப்பன்னு ஒரு பிள்ளையை படிப்பிறதுக்கான ஒரு மலிவா செய்யணும், அதுக்குரிய டெக்னிக்கை தான் நான் நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தேனான் இதை செய்கிற ஆக்களோட. இதை விட இந்த கொக்கில் டெக்னிக்கில் எங்களோட சிற்ப கலைஞரை உருவாக்கணும். இசைக்கருவிகளை செய்கிறது, இசைக்கருவிகளை திருத்துறது, நாங்கள் இசைக்கருவியை எரிஞ்சு போட்டு புது இசைக்கருவி வேண்டாமல் திருத்தி திருத்தி பாவையக்கூடிய அதை அது திருத்தக்கூடியதாக இருக்கணும். எல்லாத்துக்கும் ஓடி போய் இந்தியாவில் வேண்டக்கூடிய இதென்றால் அதை விட்டு நாங்கள் எங்களை கருவியை செய்யக்கூடிய ஒரு கலைஞர்களை உருவாக்கணும். அது டெக்னியாலஜிக்கு நான் இதென்ன போகிறேன், நான் வைக்க சொல்கிறதுக்கு இருக்கிறேன். அப்போ அவை இதண்டு இந்த பிள்ளைகளை இதண்டு டிப்ளமா கோர்ஸ் அண்டு இதில் கட்டித்தனமான உள்ளாக்கள் அதுக்கு சிப்பி மாதிரி இருக்கிறான். ஏன்னா இது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும், அடுத்த பிள்ளைகள் இதை வாசிக்கணும், எங்கட பிள்ளைகள் இதை பெருமைப்படணும், இதை அழிய விடக்கூடாது. யாழ்ப்பாணத்தை ஊர் மக்கள்கிட்ட கடமை இதை அழிய விடாமல் தண்ணணும். மற்ற அந்த காலத்தில் இப்படி வாசிக்கிறதோட பாடியும் இருக்கிற மேலும் அடிச்சிருக்கிறாங்க. கப்பலோட்டிய பாட்டு தான், அநேகமான பாட்டுகள் இந்த கப்பலில் வந்த கப்பலோட்டிய சமூகம், அவன் மீன் பிடிக்க போகிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்டங்களை கொண்டு போகிறது, அப்போ இடைக்கிட தங்கி நிற்கிறக்குள்ள அவன் பாட்டு பாடி மேலும் அடித்து இதை வாசிச்சிருக்கிறவன் என்ன. அப்போ அநேகமான பாட்டுகள் அந்த என்னென்ன சொல்கிறது, கடலோர பாட்டுகள், கப்பலோட்டிய பாட்டுகள், ஐலசா பாட்டுகள், அந்த இதை இழுக்கியக்குள்ளே இது வலைகளை இழுக்கியக்க, மீன்களை இழுக்கியக்க, அந்த பாட்டுகள்லாம் அநேகமான இதுகளுக்குள்ளே இதுன்றிருக்கேன். அப்போ இது மேலே மாதிரியும் வாசிக்கலாம், வாசிச்சிருக்கிறேன். இதுலேயே தட்டுறீங்க சவுண்ட் போட்டோன்னு சொல்கிறேன், இப்போ இதில் சவுண்ட் போட்டோன்னு சொல்கிறேன், இது மொத்தமாக இருக்கிறவுடைய சவுண்ட் இதுன்னு இல்லை, மெல்லிசாக இருந்தால் சவுண்ட். அப்போ கிட்டத்தட்ட ட்ரம்ஸ் மாதிரியும் அது இதன்னது, அதே மாதிரி இதன் வாசிக்க விரலால் வாசிக்கக்கூடியதாக இருக்குது, பாடக்கூடியதாக இருக்குது. இப்போ யாழ் பாடி பாடித்தான் வாசிச்சிருக்கு என்ன, அந்த வழியாக அதைத்தான் இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு இது. நானும் இப்போ எங்களோட பிள்ளைகள் இப்போ இதை வாசிக்க பிள்ளைத்தாலே காணும், பாடுறது அடுத்த ஸ்டெப்பில், ரெண்டும் எல்லாருக்கும் அமையாது, சில பேருக்கு அமையும் ரெண்டும், மற்ற அதோட தாளத்தோட வாசிக்கக்கூடியது ட்ராமா இதன்னக்கூடியதா இதன்னு, அதான் இந்த ட்ரீம்ஸ். அதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு நான் என்னால் உரிய சப்போர்ட் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். நேற்று ராமநாயக்கில் பன்னெண்டு பிள்ளைகளுக்கு அவை இதன்னோனும்
அதை செய்யணும், அதை ஸ்காலர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு நான் நிறைய திறமாச்சியர் ரெண்டு பேரை எனக்கு இந்த ஓப்பனிங்கு முனிசிபாலிட்டி ஓப்பனிங்கு அந்த இதுக்கு வாசிக்கணும், அவை ரெண்டு திறமையான ஆக்களை வாசிக்கிற ஆக்களை நான் ஸ்பான்சர் பண்ண ரெடியாக இருக்கிறேன் கூப்பிட்டு அவை அங்கத்தைய மற்ற இசைக்கலைஞரை சேர்ந்து மற்ற நாடுகளில் மற்ற இசைக்கருவியில் பார்த்து இதாண்டு அவை செய்கிறதுக்கு அவைக்கு ஒரு இது கொடுக்கணும் மோட்டிவேஷனுக்கா. இப்போ நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி யாழ் மக்களை இதில் ஒரு எழுச்சி வந்து இதை ஒரு ஆர்வம் வந்து இதை படிக்கணும் வந்து வந்து இதை தேடணும் வந்து வந்து இங்கே உள்ள ஆய்வாளர் கலைஞர் ஆய்வாளர்களை இதை பற்றி ரிசர்ச் பண்ண சொல்லி இதை பற்றி இப்போ 48 தான் கடைசியாக வந்த புத்தகம் இருக்குது சுவாமி விவேகானந்தர் கண்ண பேர் அதை கொண்டுருவணும் வந்து அடுத்த ஜெனரேஷன் கொடுக்குறாதான் என்ற ஒரு இது. நானும் இங்கே பிறந்து வளர்ந்தேன், எனக்கு ஒரு பெரிய பெருமை யாழ்ப்பாணத்தில் யாழ் அண்டு யாழ் பாணத்தில் நானும் ஒரு சின்னொரு மரம் உண்டு. அதே மாதிரி யாழ் மக்கள் ஒவ்வொரு தினமும் இதை பெருமைப்படணும்ன்றதான் எனக்கு விருப்பம். நீங்களோட உதவி எல்லாத்துக்கும் உங்களோட நீங்கள் எப்படி இதை வெளியில் கொண்டு வர போகிறீங்கன்றதுக்கு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி தேங்க் பண்ணி நன்றி வணக்கம். என் பெயர் கலாராஜி, நான் இப்போ இருப்பது ஈரோப்பாவில் நோர்வே. நான் பிறந்து வளர்ந்தது யாழ்ப்பாணம். அதில் எனக்கு ஒரு ஆவல் யாழை பற்றி அறியணுமெண்டு. சின்ன வயதில் நான் ஸ்கவுட்டாக இருக்க யாழை கீறினான் கீரைக்க நான் ஒரு காலம் யாழை பார்த்தது இல்லை. அதில் இருந்து தான் எனக்கு ஒரு ஆர்வம் கொண்டு வந்தது. முதலில் இந்த எந்த ஆர்வத்தை உங்களுக்கும் யாழ் மக்களுக்கும் கொடுப்பதற்காக என்னை நீங்கள் இங்கே அழைச்சி யாழின் மகிமையை யாழ் மக்களுக்கு அறிய தருவதற்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த யாழ் ஊடகவியலாளருக்கும் யாழ் ப்ரெஸ் கிளப்புக்கும் எனது நன்றியை முதல் தெரிவித்து கொண்டு நான் யாழை பற்றி விளங்கப்படுத்த தொடங்குகிறேன். நாங்கள் முதலாவது யாழை பற்றி விளங்கணும் என்றால் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தின் அடையாளம் எங்கள் ஒவ்வொருத்தட்ட அடையாளமும் முதல் விளங்கணும். யாழ்ப்பாண பேர் எப்படி வந்தேன்ட்டு யாழ் என்ற பார்த்தீங்கன்னா யாழ் என்ற ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா யாழ் வந்த ஹிஸ்ட்ரி தெரியணும். யாழ் கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு சிலப்பதிகாரம் சிந்தாமணிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதை விட கடைசியாக ரிசர்ச்சில் இருக்கு 1948 விபுலானந்தர் எழுதினது புத்தகம் தான் இப்போ இருக்கிறது உண்டு. அதை வச்சுத்தான் நான் இந்த மொடல்களை கீற வழிகிட்டது மொடல் செய்ய வழிகிட்டது. அதில் இருந்து தான் யாழை இந்தளவுக்கு கொண்டிருக்கு. அப்போ யாழ்ன்ற ஹிஸ்ட்ரி யாழ் எப்படி வந்தேன்டா பழங்காலத்தில் ஃப்ளைட்டோ கப்பலோ பாய் கப்பல்லாம் இருந்தது. நாங்கள் வந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்தது பாய் கப்பலில். இது யாழ்ன்ற ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் பாய் கப்பல் பாய் அதில் அந்த கயிறுகள் நாறுகள் மற்ற தோல்கள் அதால் தான் பாய் கப்பல் இதன்றது. அது கனகாலம் பின்னால் இந்தியாவிலிருந்து நாங்கள் இங்கே வந்ததும் மற்றது வஸ்குடகாமா இங்கே வந்ததும் பாய் கப்பலில் மோட்டர் ஒன்றும் இருக்கே இல்லை. அந்த பாய் கப்பலை இழுக்கிற நேரங்களில் இருந்து தான் காற்றின் மூலம் பாய் கப்பல் இயங்குவது காற்றின் மூலம் அந்த காற்றில் இந்த நேரங்கள் படையக்குள்ளே வந்த சத்தம்தான் அந்த நாதம்தான் யாழாக உருவெடுத்தது. அது எந்த நாலேஜுக்கு தென்பட்ட ஹிஸ்ட்ரி யாழ் எப்படி வந்தேன்ட்டு. மற்றது யாழ்ப்பாணத்துக்கு வந்த யாழ் யாழ் கப்பல் தோற்றம் எடுத்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து அது யாழின்ற முகம் யாழின்ற முகம் இந்தியாவில் கோயில்களை பார்த்தீங்கன்னா கோயில்களில் யாழி இருக்குது. இங்கேயும் சைவ கோயில்களில் யாழின்ற முகம் இருக்குது. அந்த காலத்தில் இப்போ வீக்கிங் ஷிப்னு சொல்கிறது வெளிநாடுகளில் இருக்கிற ஷிப்புகள் வேறு வேறு கப்பல்களை பார்த்தீங்கன்னா பாய் கப்பல்களை ஒரு தங்கட நாட்டுண்ட தங்கட மிருகங்கள்ண்ட இப்போ மலேசியா பார்த்தீங்கன்னா சில இடத்துல கழுதை பாவிச்சிருக்கிற மலையில் கொண்டு போகிறதுக்கு மங்கோலியாவில் பார்த்தேன் அவையெல்லாம் அந்த யாழுண்ட அவைன்ற யாழுண்ட முகம் குழுது குதிரைன்ற கழுதே இந்த முகம் தான் இருக்குது. வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு மிருகங்கள்ண்ட முகம் பாவிச்சிருக்கு. அது பாய்க்கப்பலோ கம்பீரத்துக்கும் ஒரு துணிவுக்கும் ஒரு ஒரு எய்மை நாங்கள் நோக்கி போகிறதாக மற்றது மற்றாக்களை பயப்படுத்துவதற்கும் மற்றது எங்களை நாகூர் படாமல் இருக்கிறதுக்கும் வீடுகளில் சிலவில் நாங்கள் வச்சுருப்போம் தோட்டங்களில் கத்திரி தோட்ட விரலி என்று சொல்கிறோம். அதே மாதிரி கப்பல்கள முகத்திலிருந்து வந்ததுதான் யாழிலிருந்து வந்தான் யாழ். மற்றது நாங்கள் பாணர் சமூகம் யாழ்ப்பாணம் என்று சொல்கிறோம். நாங்கள் ஒரு பாணர் சமூகம் பாணர் சமூகன்ற ஹிஸ்ட்ரியை படிச்சிக்கிட்டால் அது ஒரு கலை சமூகம். நாங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது கலை கலை என்றது சரியான முக்கியம். அது நாட்டுக்கூத்தாக இருக்கலாம் நாடகமாக இருக்கலாம் சங்கீதமாக இருக்கலாம் இயல் இசை நாடகம் முத்தமிழையும் கொண்ட ஒரு சமூகம் தான் யாழ் சமூகம்.
இங்கே எத்தனோ பெரிய பிரபல இசை கலைஞரை உருவாக்கியிருக்கு யாழ் சமூகம். என்றபடியாக நாங்கள் ஒவ்வொரு தரம் இந்த யாழை பற்றி பெருமையுள்ளவராக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ யாழ் வருது, பாய்க்கப்பல்ல இருந்து யாழ் வருது, அதிலிருந்து சவுண்ட் வருது. யாழ் பாடி, யாழ்ப்பாணத்தில் யாழ் பாடி என்றொரு இருந்திருக்கிறார் ஹிஸ்டரியின்படி. யாழ்பாடி லேன் என்று வண்ணார்மண்ணையில் ஒரு இடத்தை இருந்திருக்கு, யாழ்பாடி லேன். அப்போ கன பேர் யாழை பாடி இருக்கிறான். அந்த யாழ்பாடி என்றது கண் தெரியாத ஒருவர், அவர் சரியான ஃபேமஸ், நல்லா வாசித்து பாடக்கூடியவர். யாழை வாசிக்கலாம், வாசித்து பாடலாம், ரெண்டையும் செய்யலாம். அவர் வாசனை வாசிக்கிறதுலேயும் பாடுறதுலேயும் கெட்டித்தனம் உள்ளவர். அவற்றை இதை கேட்ட அரசன், அந்த அக்காலத்தில் இருந்த அரசன் அவரை கூப்பிட்டு தனக்கு வாசிக்க சொல்லி இசையில். அப்போ இசைக்கு எவ்வளோ ஒரு மருமை இது கொடுத்துருக்கிறார் அந்த காலத்து அரசன் என்றது தான் அதுண்ட இது. அப்போ அவர் அந்த காலத்தில் அந்த மூட நம்பிக்கை என்ன தெரியலை, அரசன்மார் ஊன முற்றோரை நேராக பார்ப்பதில்லை. இப்போ நாங்கள் சில வேலை கல்யாண வீட்டுக்கு போயிருக்க முன்னுக்கு மொழிவிழம் என்று சொல்லுவோம் என்ன, அதே மாதிரி ஊன முற்றோரை நேராக பார்ப்பதில்லை. காரணத்தால் ஒரு கருத்த திரைச்சியில் ஒன்று போட்டு அவர் அங்காள பக்கத்தில் இருந்து வாசிக்க இங்கால பக்கத்துலேருந்து அரசன் கேட்டு அந்த இசையின் மகிமையில் தான் யாழ்ப்பாணம் வந்து எங்களுக்கு யாழ்ப்பாணத்தின் பெயரே கிடைச்சது. அப்போ நாங்கள் யாழின்ற முகம், பாணர் சமூகம், இசையின் சமூகம், கலைஞர் சமூகம், யாழ் சமூகம், அதிலிருந்து யாழ் பாடின்ற திறமையால் யாழை பாடுனால எங்களுக்கு கிடைச்சது தான் யாழ்ப்பாணம். அப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தின் சிம்பிள் யாழ் வருது. இப்போ யாழ் கன வகையான யாழ் இருக்குது. நான் இந்த யாழை சர்ச் பண்ண வழிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். நான் குழந்தை பிள்ளையாக இருந்த காலத்தில் ஸ்கவுட்டில் இருக்கேக்க எஃப்னா டிஸ்ட்ரிக்ட் பச்கீரோனும் ஸ்கவுட்டில், அதில் லொக் புக் என்று சொல்கிறோம், அதில் பச்கீரும் பொழுது கலைஞானி என்னொரு ஆர்டிஸ்ட் இருந்தவர், அவர்கிட்ட கொண்டே கொடுத்து யாழை எங்கே தேடுவது, எப்படி எடுப்பது. நான் ஒரு இசை குடும்பத்திலேருந்து வந்தனான். என் அம்மா அப்பாவும் மியூசிக் டான்ஸ் எல்லாம் செய்தவ, என் சகோதரங்கள் எல்லாம் மியூசிக் டான்ஸ் எல்லாம் செய்தவ. அவன் இங்கே யூனிவர்சிட்டியில் டாப் பண்ணவன் மியூசிக்கில், இப்போ இங்கிலாண்டில் மியூசிக் செய்து கொண்டான்றிருக்கணும். நாங்கள் எல்லாரும் கட்டாயமாக குறைஞ்சது ரெண்டு இசையாவது படிக்கணும் என்று நாங்கள் படிச்சினாங்க. அதில் இருந்து வந்து அந்த நேரத்தில் எனக்கு யாழை ஒரு காலம் பார்க்கல. அப்போ கனவிரட்ட விசாரிச்சிடத்தில் கோட்டையில் ஒரு யாழ் இருந்தேன் சொல்லியிருக்கணும். அந்த யாழை நான் தேடுதல் செய்யல, எங்களோட ஓர்லேயோ ப்ரீ ஓருக்கோ போருக்கு புறவோ இல்லை அண்டத ஓர்லேயோ அது இல்லாமல் போயிட்டுது அந்த யாழை. அப்போ யாழுண்ட படத்தையும் வச்சுக்கொண்டு யாழ் நூலை வச்சு அதை முடல் பண்ணணுமெண்டு அதுன்ற டெக்னிக்ஸ் அவர் எழுதி சுவாமி விபுலானந்தர் எழுதின டெக்னிக்ஸ் யாழ் நூலில் இருக்குது, அதை வச்சுக்கொண்டு தான் முதல் முடல்கள். இப்போ இது பத்து, இதுதான் கடைசி யாழ் நான் செய்தது, 10வது யாழ். எத்தனோ முடல்கள் செய்து பிறகு நான் 16 ஆண்டு யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கு ஒரு யாழையும் அப்பையும் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்த நான். பிறகு யாழ்ப்பாண ராமநாதன் அகாடமி மியூசிக் இதுக்கு அவைக்கும் ஒரு லெக்சர் ஒன்று கொடுத்து அவைக்கு சொன்னேன் நான் இதை இதென்ன சொல்லி படிப்பிக்க சொல்லி பிள்ளைகளுக்கு. பிறகு இப்போ அதில் இருந்து பிறகு சவுண்ட் எடுக்கிறது, முதலாவது முடல் யாழ்கள்லாம் செய்யினாங்க. யாழ் எப்படி தோட்டம் இருக்கும், எங்களுடைய ஆக்களை யாழ் தெரியணும், நூதாசனில் பார்க்கணும், எங்களோட கலைஞர்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிற நமது தமிழ் கலைஞர்கள் யாழை பற்றி அறியணும், ரிசர்ச் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும். யாழ் ஏன் அழிஞ்சதுண்டு, யாழில் இருந்து யாழ் அழிஞ்சது, அதிலிருந்து வீணையாக வந்திருக்கு. இந்த வளைவுன்றது வளைவிலிருந்து நிமித்தப்பட்டதான் வீணை, அது கீழுக்கு வட்ட வடிவம் எடுத்து பிறகு நேர் வடிவம் எடுத்திருக்கு. ஏனென்றால் யாழ்ன்ற டெக்னிக் இல்லாமல் போச்சு, அதை எப்படி செய்கிறது, கலைஞர்கள் மறைஞ்சு போனார்கள். அதை விட யாழை வாசிப்பது விரல் டெக்னிக்கே இல்லாமல் போச்சு. பிறகு இதை நான் உலகம் பூலாக போய் அநேகமான நாடுகளுக்கு போய் யாழுக்கு சகோதரத்துவமான இசைகளை நாற்கருவிகளை தேடி, அது இஸ்ரேலில் இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், டர்க்கியில் இருக்கலாம், மலேசியா, இந்தியா, இந்தியா கிராமம் கிராமம் போய் இந்த யாழ் முடலை செய்வதற்காக திரிஞ்சன எல்லா வீணை செய்கிறாக்கள்கிட்டையும் கேட்டேன் யாழை செய்ய சொல்லி. யாழ் செய்தால் இங்கே ஒருத்தரம் வேண்டானா நட்டம் என்று சொல்லிச்சுனா நான் அதுக்கு எவ்வளோ காசு ஒன்றும் தரேன், யாழை செய்யுங்க உண்டு. பிறகு ஒரு மதுரைக்கு போய் ஒரு கிராமத்தில் ஒரு யாழ் செய்கிறவரை பார்த்தேன், அவர்கிட்ட வீட்டுக்கு பின்னால் போய் அப்படி யாழன்று சொன்னோன்னு அவருக்கு ஒரு இது வந்தது, என்னட்ட ஒரு யாழ் பின்னுக்கு கிடக்கண்டார். பின்னுக்கு போத்தா குப்பைக்குள்ளே, பின்னுக்கு அவற்றை யாழ் செய்கிறது முன்னுக்கு பின்னுக்கு ஒரு குப்பைக்குள்ளே யாழுண்ட கீழ்ப்பகுதியும் மற்றது கம்பிகள் அறந்த நிலையிலையும் யாழுண்ட முகப்பகுதியும் இருந்தது. அப்போ அது பழங்காலத்து யாழ், அதை கொணந்தனண்டா எனக்கு தண்டனை. அதுக்கு இடையில் நான் ரெண்டு யாழ் முடல் யாழ் அதான் லைப்ரரியில் இங்கே இருக்க யாழ் செய்ய கொண்டிருக்கேன். இதோட இந்தியாவில் பிடிச்சாண்டா கொன்றையலாது, ஒரு நாட்டு பழஞ்சொத்துக்களை இன்னொரு நாட்டுக்கு கொன்றையலாது என்றபடியாக நான் அதில் ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஆனால் எனக்கு அந்த அவைக்கு சொன்னேன், இந்த யாழை இப்படியா வைக்கிறீங்க, இந்த மியூசியத்தில் வைக்க வேண்டியன்று. பிறகு இந்தியாவில் மியூசியங்களுக்கு போய் தேடுனேன், இந்தியா மியூசியங்கள் இருக்கிறேன், அந்த அதுகளை வச்சுக்கொண்டு தான் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கிறேன்.
அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் என்ற ஆராய்ச்சியோ என்ற தேடுதல் என்ன விளைவாகத்தான். எனக்கு யாழில் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண மக்கள் தங்களோட பெருமையை காட்டணும், யாழ் கலைஞர் சமூகம் அந்த கலையை உயர்த்தணும், யாழை உயர்த்தணும், நாங்கள் ஒவ்வொரு தரக்கும் யாழ்ன்ற ஹிஸ்ட்ரி தெரியணும் என்ற ஆவலில் தான் யாழ் மக்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவேன். இந்த யாழ் மறையக்கூடாது, யாழ் திருப்பி வாசிக்கணும் என்றதில் தான் நான் நேற்று கூட நான் போய் லெக்சர் பண்ணேன் ராமநாதன் அகாடமியில் வீண ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதன் குள்ள. நான் இதுக்கு முதல் 1 வருஷத்துக்கு முதல் பேப்பரில் போட்டுனா நான் ஸ்காலர்ஷிப் தாரேன்ண்டு, யாழ் வாசிக்க நான் யாழ் இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டி தாரேன். ரெண்டு பேர் அவை யாழ்ப்பாணம் இல்லை, யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் இருந்தாக்கள் அவை இசைக்கும் அவைக்கும் தொடர்பு இல்லை, அப்போ சரியான காலம் எடுக்கும். மற்றது அவைக்கு இந்த யாழ்ப்பாணத்தின் ஐடென்டிட்டியோட இதன் அதால் அவை இதன் இல்லை. அப்போ யாழும் அப்போ இது நான் ஒரு யாழ் கேரளாவில் செய்தது, இது ஒன்று இங்கே கோல்டில் செய்தது, ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேஸ் இல்லை. அப்போ இந்தியாவில் போய் எத்தனோ தரம் யாழ் செய்ய வழிக்கிட்டு எனக்கு ஏமாற்றங்கள் இதுகள் உங்களுக்கு தெரிந்தானே என்று. அது இங்கேயும் கன வேறு இதுகளை செய்ய விரும்புகிறேன்னா டைம் எடுக்கும், அவ்வளோ டெக்னிக்ஸ் தெரியாது. அப்போ நான் அங்கே இருந்து விளங்கப்படுத்தி நான் எத்தனோ தரம் வந்து போய் அப்படி எவ்வளோ ரிசோர்ஸ் செய்தது தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்த யாழை. இப்போ யாழ்னு எப்படி வந்தேன்னு தெரியும், யாழ்ன்ற அடையாளம் தெரியும். கப்பல் ஒட்டிய தமிழர்ன்ற ஒரு படம் எம்ஜிஆர் நடிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன், அதில் பாய் கப்பலில் பார்த்துருப்பீங்க, அதுகளை பார்த்தீங்கன்னா டெக்னிக் விளங்கும். அதில் இருந்து யாழ் நூலை வடிச்சிங்கன்னா அது உள்ளுக்கு எப்படி வச்சிருக்கு எப்படி இதன்று அதில் இருந்து தான் இதன்றது. எங்களோட கலை சமூகத்தை பற்றி சொன்னான், யாழ்ப்பாடியை பற்றி சொல்லிட்டேன், யாழ்ன்ற பேரை பற்றி சொன்னான், யாழ்லேருந்து வீணை எப்படி வந்தேன் என்று சொன்னான். இப்போ 216 தான் இந்த மாடல் ட்ரெண்டு செய்தது, அதுக்கு சவுண்ட் பண்ணையெல்லாம் போச்சு, அந்த அந்த டெக்னிக் பிளச்சு போச்சு, கீழே கொடுத்த பார் என்று சொல்கிற இந்த நாறுகளை கட்டுவதற்கான பார், அது சரியான ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். எத்தனோ தொன் இவ்வளோ ஸ்ட்ரிங் செய்யும் இதன்ற தொன் உண்மையில் ஒரு காலத்தில் தோலில் தான் இருந்திருக்கு, அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் கைத்தில் இருந்திருக்கு, அல்லது கைத்தில் இருந்து தோலில் இருந்திருக்கலாம், அதுக்கு பிறகு இதில் என்ன சில்வரோ வெள்ளியில் அதை இரும்பில் இருந்திருக்கு ஸ்ட்ரிங்ஸுகள், அதுக்கு அப்புறம் பிளாஸ்டிக்லேயும் இருந்திருக்கு. இது இப்போ டெவலப், நான் பிளாஸ்டிக்லேயும் போட்டு பார்த்தா அந்த சவுண்ட் வரே இல்லை. அப்போ இது வயலின் வீணை என்ற ஸ்ட்ரிங்ஸை போட்டு தான் இப்போ இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கு. அண்டு இதை விட நான் 16 கொடுக்கைக்குள்ள எங்களோட ஆணையாளர் இருந்த வாய்ஸும் கேட்டபடி மணிக்குடு கோபுரத்துக்கு யாழ் சவுண்டை எடுத்து தரையிலுமோ உண்டு. அப்போ யாழுண்ட சம இசைக்கருவி, அப்போ முடல் செய்து கொண்டு இருக்கிறோம் யாழுண்ட சம இசைக்கருவியோட அதுன்ற நேரண்ட வாத்தியத்தில் தான் இந்த மணிக்குடுக்கோரம் அடிக்கிறது. இப்போ அடிக்குதோ இல்லையோ தெரியாது, அடிச்சு கொண்டிருக்கேன் நான் நேற்று கேள்வி, அதில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எங்கட இதுக்கு வரணுமெண்டு இன்னும் டெவலப் பண்ணி போட்டு எங்களை பிள்ளையில படிப்பிச்சுட்டு இதெல்லாம் எந்த அவ என்னண்டா இந்த யாழ் யாழ்ப்பாணத்தில் அழியக்கூடாது, யாழை புதுப்பிக்கணும். அதுக்கு நான் நேற்று ராமநாதன் அகாடமியில் கதைக்கைக்குள்ளே அவை சொன்னவன் 12 ரெடியாக இருக்கிறோம், ஒரு டீச்சரும் ரெடியாக இருக்கிறாண்டு, வீணை படிக்கிறாக்கள், மியூசிக் தெரிஞ்சாக்கள், குயிக்காக தண்ணி வீணாம். இப்போ எங்களோட யாழ் மாணவ சபர ஓப்பனிங்குக்கோ அல்லது எங்களோட ஒரு பெரிய ஒரு யாழ்ப்பாணத்தில் இதுலேயோ இந்த பிள்ளைகள் ஓப்பனிங் செருமிலே யாழை வாசிக்கணும் என்ற இது அவா தான். அதை யாழ் மக்களுக்கு ஒவ்வொரு தருக்கும் யாழை பற்றி நாலேஜ் வேணும், யாழை தெரியணும். எத்தனோ வகையான யாழ் இருந்திருக்கு, ஆனால் யாழ்ப்பாணத்தின் யாழ் யாழின் முகத்தை கொண்டது இந்த வடிவம் கொண்டது என்று. இப்போ சகோட யாழ், மகர யாழ், வில் யாழ், மயில் யாழ், மிதுன யாழ், மீன் மாரி ஒரு யாழ், எத்தனோ வகையில் நான் இந்த யாழை ரிசர்ச் பண்ணி செய்ய இதனைக்குள்ளே இந்தியாவில் ஒரு ஆள் மயிலில் ஒரு யாழ் செய்திருக்கிறார், இந்தியாவில் ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள் நான் நினைக்கிறேன் இதில் மிதுன யாழ்னு மீனை மீனில் ஒரு யாழ் ஒன்று செய்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முதல் ரெண்டு வழியாக ஒரு 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 இதை நாங்கள் ஒரு மரத்தை வச்சு அது கொஞ்சம் பழுக்க வலிக்கிட்டது, அது அந்த பூக்கை பூவை வலிக்கிட்டது, இது பழுக்கோணும், இதை கனியை யாழ் மக்கள் சுவைக்கோணும், இந்த சுவையை வெளிக்கு நாங்கள் கொண்டுருவோணும். நான் சொன்னேன் நேத்து யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் இதன்னுவீங்கன்னா நாங்கள் வெளியில் கூப்பிட்டு உங்களை இதை வாசிக்க விடலாம், இங்கே இருக்கிற முக்கியமான இதில் வாசிக்க விடலாம். உங்களுக்கு ஒவ்வொரு தரக்கும் யாழுண்ட பெருமை வேணும், யாழ் யாழ்ப்பாணத்தில் திருப்பி வரவணும் என்ற மரமலர்ச்சி என்று சொல்கிறது, அதைத்தான் நான் செய்தது. நீங்கள் செய்கிறப்ப எனக்கு உதவி, யாழ் மக்களுக்கு இதை பிறப்பி, யாழ் மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேற வச்சு அவை இதை படித்து இங்கே வாசிச்சுக்கு இதை அண்ணணும்.